Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கியமான நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். இதுல எப்படி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன்னா, ஜஸ்ட் அந்த வருஷத்துல என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கம்ப்ளீட் ஆன உடனே தயவு செய்து நோட்ஸ் எடுத்து படிங்க. எல்லாருமே குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏற்கனவே படித்ததை ஜஸ்ட்டு நம்ம ரிவிஷன் பண்ணால் கூட போதும். புதுசாக எந்த ஒரு டாப்பிக்கும் நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதையே வந்து நம்ம கொஞ்சம் டெப்த்தாக சிலபஸ் வைஸை, எப்பொழுதுமே கையில் குரூப் ஒன் சிலபஸை வச்சுங்க. சிலபஸ் இல்லாதவங்க பிரிண்ட் அவுட் போட்டு எப்பொழுதுமே ஹார்ட் காப்பி நம்ம கையில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கியமான நிகழ்வுகள்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அது எந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, 1900 to 1947 வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம படிக்க போகிறோம். 1905 வங்க பிரிவினை மற்றும் சுதேசி இயக்கம், இந்த ரெண்டுமே நடந்தது 1905. 1906 வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1916 தன்னாட்சி இயக்கம் மற்றும் லக்னோ ஒப்பந்தம். தன்னாட்சி இயக்கம்ங்கிறது ஹோம் ரூல் மூமெண்ட்டு. 1917 சம்பரான் சத்தியாகிரகம். 1918 கேதா சத்தியாகிரகம். இது ரொம்பவே முக்கியமான, இந்த சத்தியாகிரகங்கள் ரெண்டுமே முக்கியமானது, ஏன்னா காந்தி வந்து இதில் ஈடுபட்டிருப்பார். 1919 ரௌலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 1920 கிலாஃபட் இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம். 1922 சௌரி சௌரா சம்பவம். அந்த சௌரி சௌரா சம்பவத்தில் தான் வந்து 22 காவலாளிகளை வந்து உயிருடன் காவல் நிலையத்தில் வச்சு மக்கள் எரிச்சிருவாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் காந்தியடிகள் என்ன பண்ணுவார், ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணுவார். 1923 சுயராஜ்ய கட்சியின் தோற்றம். மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் இந்த சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1927 சைமன் குழு நியமனம். 1928 மோதிலால் நேருவின் அறிக்கை. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 1930 ரெண்டு ஈவெண்ட் முக்கியமானது, உப்பு சத்தியாகிரகமும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1930 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகி 32 கம்ப்ளீட் ஆகும். அடுத்த வருடமே 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும். அதோடு சேர்த்து இரண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது தமிழில் வட்டமேஜை மாநாடு. 1932 வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் யாருக்கு நடுவில் நடக்கும், காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில். எரவாடா சிறையில் தான் அந்த பூனா ஒப்பந்தம் நடைபெறும். தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் இந்த 1932 தான். 1935 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. 1937 மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தல். 1940 ஆகஸ்ட் நன்கொடை, ஆங்கிலத்தில் வந்து ஆகஸ்ட் ரிப்போர்ட்டும் தனிநபர் சத்தியாகிரகமும் 1940 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையினை வெளியேறு இயக்கம். 1945 வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு. 1946 ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி, அமைச்சரவை தூதுக்குழு வருகை மற்றும் இடைக்கால அரசாங்கம் உருவான ஆண்டு. 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் மற்றும் இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு வந்து 1947. திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். 1905 வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும். 1906 வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பனம் வாவூசியால் தொடங்கப்பட்டது. 1916 தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம்ங்கிறது ஹோம் ரூல் மூமெண்ட், அன்னிபெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வருடத்தில் லக்னோ ஒப்பந்தமும் சைன் ஆயிருக்கும். 1970 சம்பரான் சத்தியாகிரகம். 1918 கேதா சத்தியாகிரகம். வருஷத்தை மறந்துடாதீங்க, கண்டினியூஸாக வரும். 17 18 வந்து ரெண்டுமே சத்தியாகிரகம் தான். ஃபஸ்ட்டு ஒன் 17 வந்து சம்பரான், 18 வந்து கேதா. 1919 ரவுலட் சட்டம். 19 வயசில் கொஞ்சம் ரவுடித்தனமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க.
அதோடு சேர்த்து இந்த ரவுலட் சட்டம் போட்டதுனால தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். பஞ்சாப் அமிர்தசரஸில் பைசாகி திருநாள் அன்னைக்கு அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பைசாகிங்கிறது என்னென்னா அறுவடை திருநாள் கொண்டாடுவாங்க. அந்த நாளில் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். இதில் ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கணும், ஜென்ரல் ஓ டயர் அவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து துப்பாக்கி சூடு வந்து ஃபயரிங்க்கு வந்து ஆர்டர் கொடுத்துருப்பார். ஸோ அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். யார் யார் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சலு இவங்களை அரெஸ்ட் பண்ண காரணத்தினால தான் மெயினாக வந்து இந்த இன்சிடெண்ட்டே நடக்கும். எதற்காக வந்து அவங்க போராட்டம் நடத்தியிருப்பாங்கன்னா இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. ரவுலட் சட்டம்ங்கிறது என்ன, யாரையும் எந்த ஒரு முன் விசாரணையும் இன்றி யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுலட் சட்டம். எப்பொழுதுமே ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அதில் வந்து என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீகால் பண்ணிவிடுவாங்க. அப்படியே சென்டென்ஸ் வைஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ எப்படி சொன்னேன், ஜாலியன் வாலாபாக்னா ஜென்ரல் ஓ டயர், சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சலு இந்த மாதிரி அதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுடைய பெயர்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஸோ எப்பொழுதுமே ஒரு விஷயம் படிக்கும்போது கொஞ்சம் டெப்த்தாக படிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்ததாக அது ரிலேட்டடாக ஏதாவது பார்க்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம்ஸ் எல்லாம் ரீகால் ஆகும். 1920 வந்து கிலாஃபட் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும், 1922 சௌரி சௌரா சம்பவம், 1923 சுயராஜ்ய கட்சியின் தோற்றம், மோதிலால் நேருவும் சிஆர் தாசும் தான் இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1927 சைமன் குழு நியமனம், 1928 மோதிலால் நேரு அறிக்கை, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, 1930 உப்பு சத்தியாகிரகமும் ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மறந்துடாதீங்க, இதை வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கூட நம்மளை கேட்பாங்க. ஸோ வருஷம் மறந்துடாதீங்க, 1930 ஸ்டார்ட் பண்ணி 32 வந்து கம்ப்ளீட் ஆகும். மொத்தமாக 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். 1930 ஒன்று, 31 ஒன்று, 32 ஒன்று. 31 வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெறும், அதோடு சேர்த்து இரண்டாவது வட்டமேஜை மாநாடும் நடைபெறும். 1932 பூனா ஒப்பந்தம், பூனா அக்ரிமெண்ட் பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர். தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் இந்த 1932 தான். 1935 தான் இந்திய அரசு சட்டம், 1937 மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தல், 1940 ஆகஸ்ட் நன்கொடையும் தனிநபர் சத்தியாகிரகமும், 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையினை வெளியேறு இயக்கம், 1945 வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு, 1946 ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி, அமைச்சரவை தூதுக்குழு வருகை மற்றும் இடைக்கால அரசாங்கம் அமைத்தல், 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் மற்றும் இந்தியா விடுதலை பெறுதல். இதோட பார்த்தீங்கன்னா இந்த 1900 1947 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து நம்ம படிச்சிட்டோம். எப்பொழுதுமே ஒரு லெசனை படித்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன வருடங்கள் வருதோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதி வச்சுருக்கீங்கன்னா நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.